ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் ஜாஃபர். நமது பூமி 70% நீரினால் நிரப்பப்பட்டது. இதை நாம் கடல் என்கிறோம். கடலில் பல அசாதாரண நிகழ்வுகள் இன்றளவும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. விஞ்ஞானிகள் அதனை இன்றளவும் ஆராய்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இதுவரை முழுமையாக ஆராய்ச்சி செய்யப்படவில்லை. அதுபோன்ற ஒரு அசாதாரண நிகழ்வை தான் இன்று நாம் காணவிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி கிரேட் ப்ளூ ஹோல் என்பது பெலிஸ் கடற்கரையில் ஒரு பெரிய கடல் சிங்கோல் ஆகும். இது லைட் ஹவுஸ் ரபின் மையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இது அடால் மற்றும் பெலிஸ் நகரத்திலிருந்து 43 கிலோமீட்டர் மைல் தொலைவில் உள்ளது. இந்த துளை வட்ட வடிவத்தில் உள்ளது. 318 மீட்டர் அதாவது 1043 அடி அகலமும் 407 அடி ஆழமும் கொண்டது. ப்ளூ ஹோல் தோராயமாக வட்டமானவை, செங்குத்தானவை, சுவர் மந்த நிலையில் இருக்கும். நீர் சுழற்சி மோசமானதாகவும் இருக்கும். மேலும் அவை பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாகவே இருக்கின்றன. ஆழமான நீல நிறம் நீரின் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் பிரகாசமான வெள்ளை கார்பைட் மணலால் ஏற்படுகிறது. நீல ஒளி என்பது ஸ்பெக்ட்ரமின் மிகவும் நீடித்த பகுதியாகும். ஸ்பெக்ட்ரமின் மற்ற பகுதிகள் சிவப்பு, மஞ்சள் மற்றும் இறுதியாக பச்சை நீர் வழியாக செல்லும் பாதையில் உறிஞ்சப்படுகிறது. ஆனால் நீல ஒளி வெள்ளை மணலை அடைந்து பிரதிபலிப்பை திரும்ப பெறுகிறது. 987 அடி அதாவது 300 மீட்டர் ஆழத்தில் உலகின் மிகவும் ஆழமான நீர்த்துளை தென் சீன கடற்கரையில் அமைந்துள்ளன. இதற்கு டிராகன் ஹோல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த ப்ளூ ஹோல் ஆழம் மற்றும் அகலத்தை கணக்கில் கொண்டால் பெலிஸ் கடற்கரையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பெரும்பாலான நீலத்துளைகள் நன்னீர் மற்றும் உப்பு நீரில் உள்ளன. இந்த ப்ளூ ஹோல்ஸ் நன்னீர் உப்பு நீரை சந்திக்கும் இடமாகவும் பாறையில் இருந்து வெளியேறும் ஒரு அரிக்கும் எதிர்வினையை இடமாகவும் உள்ளது. ப்ளூ ஹோலில் இருந்து வாழ்க்கை வடிவங்களை குறிக்கும் பலவிதமான புதைப்படிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முதலை மற்றும் மாமை புதைப்படிவங்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முக்கிய வகையான பாக்டீரியா வகைகளும் நீர்த்துளைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ப்ளூ ஹோலில் உருவாகும் பெரும்பாலான உயிரினங்கள் நச்சுத்தன்மை உடையவை. இந்த வேதியியல் மற்றும் உயிரியல் பற்றிய பல நுண்ணறிவுகளை உருவாக்கியுள்ளன. ப்ளூ ஹோலை ஆராய்வதற்கு நீச்சல் துறையில் மிகவும் உயர்ந்த அனுபவம் தேவைப்படுகிறது. எனவே நீச்சல் வீரர்கள் இதுவரை இதனை முயற்சித்ததில்லை. இருப்பினும் 2009 ஆம் ஆண்டு விஞ்ஞானிகளின் குழு இந்த ப்ளூ ஹோலை ஆராய்ச்சி செய்ய புறப்பட்டனர். 150க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்கள் மூலம் கீத் ட்ரங்க் தலைமையிலான விஞ்ஞானிகள் கடலில் அடியில் உள்ள பாக்டீரியாக்களை ஆராய்ந்தனர். முடிக்கப்பட்ட பல்வேறு வெற்றிகரமான பயணங்களுக்கு மாறாக பல ஆய்வாளர்கள் இந்த ப்ளூ ஹோலின் அடிமட்டத்தை அடைவதற்கு முயற்சி செய்து இறந்துவிட்டனர். எனவே இன்றளவும் இது வருத்தத்துக்குரிய உண்மையாகவே உள்ளது. இது போன்ற நீலத்துளைகளை முழுவதும் ஆராய்ச்சி செய்வதில் விஞ்ஞானிகளுக்கு இன்றளவும் பெரும் சிக்கலாகவே அமைந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் உங்கள் ஜாஃபர்.